வணக்கம். இப்போ நாம குரூடாயில் 1 minute சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா December 8, டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:16 ஆகுது. ஸோ நம்ம எவ்ரிடே வந்து ஒரு 5 o'clock அப்புறம் என்ன கால் ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா செல் கால், ஸோ அதனால் நமக்கு இப்போ கால் ஜென்ரேட் ஆனால் கண்டிப்பாக வந்து பை கால் தான் வரும். ஸோ அதனால் இப்போ நமக்கு வந்து ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து சடனாக வந்து ரைஸ் ஆச்சு, ஏறிச்சு. ஸோ டக்குன்னு மார்க்கெட் 5400 ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆகிட்டு ரைஸ் ஆனதில் நமக்கு இப்போ ஒரு பை கால் வந்திருக்கு, பை அட் 5431. ஸோ நம்ம இப்போ க்ரூட் ஆயிலில் ஒரு லாட்டை 5431 பை பண்ணிடலாம். அடுத்து மேலே 2 green color lines இருக்குல்ல, அதான் first target, second target line. கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5444.58 காட்டுது. ஸோ 5445 ஒரு 14 points டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு. நம்மளுடைய டார்கெட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா ஒரு 14 point ரீச் ஆகுதா அப்படின்றத தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நமக்கு என்ட்ரி வந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது, ஓகேங்களா. ஸோ இல்லை செகண்ட் டாரட் வந்து 5458.15. ஸோ இது வந்து நமக்கு 5459 போகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டாரட் எவ்வளோ நேரம் ஆகுது பிரேக் அவுட் பண்ண, செகண்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுது, இல்லை ஸ்டாப் லாஸ் ஆன்னு பார்ப்போம். பட் நமக்கு கால் ஜென்ரேட் ஆன 1 minute ஃபர்ஸ்ட் டாரட்டை வந்திருக்கு. அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு அது பார்த்தீங்கன்னா சடனாக வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஜம்பில் ஓப்பன் ஆகிட்டு இப்போ ட்ரேடிங் வந்து ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டிலுடைய கலரை சேஞ்ச் பண்ணிட்டு நமக்கு ட்ரேடிங் வந்து போகும். பைட் ரன்னா கிரீன் கலர், செல் ரன்னா ரெட் கலர்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் அந்த சார்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும் தான். ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது கேண்டில் கலர் மாறும், கேண்டில் கலர் மாறினாலே கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிரும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேடிங் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ எவ்ரிடே வந்து கேண்டில் கலர் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட் என்ன, டார்கெட் எதிர்பார்த்தா ஒரு ஃபர்ஸ்ட் டாரட்னு எதிர்பார்த்தா எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம், அதே செகண்ட் டாரட்னா எவ்வளோ அப்படின்ற மாதிரி வந்துடும், ஸ்டாப் லாஸோட சேர்த்து வந்துடும். ஸோ நமக்கு 5431 வந்தது 5461 வரைக்கும் ஒரு 2 minutes பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரைஸ் ஆயிருக்கு. 30 points மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. பைக்கால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 5500 ரேஞ்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்காக ஏறிச்சு. பட் ஒன்ஸ் 5500 ரேஞ்ச் ரீச் அவுட் ஆனோன்னா மார்க்கெட்டால் பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ அப்படியே மார்க்கெட் ஸ்லோ ஆகிட்டு அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருந்துச்சு 5500ன்றது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் வந்து அகெயின் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 5450 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் டாரட் கிட்டக்க போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம எவ்ரிடே ஆக்சுவலி 5 o'clock ஃபோக்கஸ் பண்ணுறோம், அதுக்கு ப்ரீவியஸாகவும் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock அப்புறம் 5445 பார்த்தீங்கன்னா செல் கால் வந்துச்சு. அந்த செல் கால் பார்த்தீங்கன்னா 5th minute ஃபர்ஸ்ட் டாரட், 6th minute செகண்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணுச்சு. அது நல்லா டவுனில் 5400 கீழெல்லாம் ட்ரேடிங் போச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால், அது வந்து ஒரு 310 வந்திருக்கு 5427. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி கேண்டிலுடைய கலரை சேஞ்ச் பண்ணிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது. பை பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கிரீன் கலர் வரும், செல் பண்ணலாம்னா ரெட் கலரில் வரும். டார்கெட்ஸ் என்னென்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் சார்ட்டோட சேர்த்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஈவினிங்கில் ஒரு 5 o'clock அப்புறம் ஜென்ரேட் ஆன ஒரு பை காலை நம்ம வாட்ச் பண்ணோம். ஸோ நம்ம எவ்ரிடே ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 PM அப்புறம் என்ன கால் கிடைக்குது அப்படின்றத ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் டைமில் தான் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக எல்லா நாளும் ஆவரேஜாக பார்க்கும்போது நல்ல மூவ்மெண்ட் கிடைக்குது. ஸோ இல்லாட்டினா ஒரு 12 PM வந்து இருக்கு. ஸோ இந்த டயத்தில் கிடைக்கிற என்ட்ரிஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டார்கெட்ஸை நல்லா வந்து அச்சீவ் பண்ணுது. அதுக்காண்டி தான் எப்பயுமே ட்ரேடிங் பண்ணல இந்த டயத்தில் பண்ணுங்க, ஈவினிங் டைமில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி நீங்கள் இந்த சார்ட்டை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலை சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணாலே போதும். அதில் வர என்ட்ரிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணி ப்ராஃபிட்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.